கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தேசிமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள காவிரி கூட்டுக்குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு பள்ளி வளாகத்திற்குள் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார் வணக்கம், மேலும் விவரம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தேசியமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவி பயின்று வருகிறார். இந்த பள்ளி வளாகத்தில் குளித்தலை காவேரி ஆற்றிலிருந்து மருங்காபுரி காவேரி கூட்டுக்குடிநீர் குழாய் செல்கிறது. இந்நிலையில் இன்று பள்ளி வளாகத்தில் செல்லும் காவேரி குடிநீர் குழாய் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீரானது பள்ளி வளாகத்தில் குளம் போல் தேங்கியது. இடம் பற்றாக்குறை காரணமாக உள்ள இந்த பள்ளியில் வளாகத்தில் மேற்கூரை அமைத்து அதன் அடியில் மாணவ மாணவிகள் படித்து வந்த நிலையில் திடீரென்று குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாயினர். குளம் போல் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கு அருகில் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்தது. பள்ளி வளாகம் முழு குடிநீர் குளம் போல் தேங்கியது. இதுகுறித்து இன்று குளித்தலை பகுதியில் உள்ள உங்களை தேடி வளர்ச்சி திட்டத்தின் பணி குறித்து ஆய்வு மேற்கொண்டு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், மாவட்ட கல்வி அலுவலர் முருகம்பாள் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த போது பள்ளிக்கு விடுமுறை அளித்து கூறினர். இதனையடுத்து காவேரி கூட்டி குடிநீர் பம்பிங் செய்து நிறுத்தப்பட்டு மேலும் இந்த பள்ளி வளாகத்தில் செல்லும் காவேரி கூட்டுக்குடிநீர் அடிக்கடி குழாய் ஏற்பட்டு வருவதாகவும், இடவசதி இல்லாத சூழலில் இதுபோன்று அடிக்கடி கூட்டுக்குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதாகவும், பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனையடுத்து இன்றும் நாளையும் பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.